நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற முறை பிரீமியம் வீடியோவில் வந்து ஒரு இது போட்டிருந்தோம், தசாநாதனுடைய இல்லை பிரீமியம் வீடியோவில் மாலைமலரில் எழுதின கட்டுரைகளில் வந்து தசாநாதனுடைய சுப பாவத்துவம் சாரத்தினுடைய அடிப்பில் இப்போ நேற்று எழுதின கட்டுரையில் வந்து சில கமெண்ட்டுகள் வந்திருக்கின்றன. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய நண்பருடைய ஜாதகத்தையுமே வந்து கொடுத்துருக்குறீங்க, புதிய ஜாதகங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே உண்மைக்கு மாறான ஒன்றை சொல்லிக் கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற கொள்கை உடையவன்னா, எனக்கு முழுக்க தெரியாத முழுக்க நான் அறியாத ஒரு விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் மிகவும் நன்றாக அறிந்த நன்கு தெரிந்த ஜாதகங்களை தான் நான் சொல்லுகிறேன். அடுத்து இன்னொரு கமெண்ட்டு என் மனசில் பட்டது, ஒருத்தர் கொடுத்துருந்தார், கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா அந்த கமெண்ட் வந்து அப்படியே எனக்கு மனசில் இருக்குது. 2019 மத்திய அரசாங்க தேர்தலை பற்றி நீங்கள் கணித்தது வந்தது பிழையாகி போனது. அது வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நேரம் சரியில்லாத காரணத்தினால அது பிழையாகி போயிருக்கிறது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ற ஜாதகங்களை தான் விளக்குகிறீர்களே தவிர அட்டல்ஜி வாஜ்பாய்ஜி மோடிஜி இவர்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் விளக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை சொல்லி ஒரு கமெண்ட்டும் இப்போ லேட்டஸ்ட் ஒரு வீடியோவில் வந்திருக்கு. அதற்கு நான் சொல்கிற பதில் தான், அந்த ரெண்டுமே ஒரே கனெக்ஷன் தான். என்னுடைய ஜாதகத்தையும் நண்பருடைய ஜாதகத்தையும் அந்த இடத்துல நான் விரிவாக சொன்னது அந்த விளக்கி உதாரணமாக காட்டியதற்கு காரணம் எங்கள் இருவருக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நான் 100% அறிவேன். 2019 சன் தொலைக்காட்சியில் கூட நான் அந்த 2019 மத்திய அரசாங்க இதில் வந்து சொல்லும்போது இரண்டு விதமான பலன்களை சொன்னேன். அது எனக்கு என்ன அந்த இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மோடி அவர்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் இப்படி பலன், துலாம் லக்னமாக இருந்தால் இப்படி பலன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது வந்து அதே நேரத்தில் ஏன்னா பிரபலமானவருடைய ஜாதகங்களில் அவர்களுக்கே அவர்களுடைய ஜாதகம் உண்மையானது தானா என்று தெரிவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது அடுத்து இன்னும் 6 காலத்தில் வந்து தமிழக அரசியல் தூள் கிளப்பப்பட போகிறது என இது வந்துருச்சு. அப்பவும் நான் ஜாதகங்களை விளக்க அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்களை விளக்கத்தான் போகிறேன். ஆனால் நான் கண்ணால் பார்க்காத ஜாதகம் எதையும் நான் விளக்கவே மாட்டேன். ஒரிஜினல் ஜாதகம் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஜாதகம், அவரே தன்னுடைய ஜாதகம்னு ஒத்துக்கிட்டா தான் அதனுடைய அமைப்புகளை வச்சு நான் விளக்குவேனே தவிர, நிச்சயமாக எந்த ஒரு சூழலிலும் ஒரு நல்ல ஜோதிடன் அல்லது ஒரு குருவாக மதிக்கப்படக்கூடிய ஒருவர் எந்த துறையாக இருந்தாலும் தான் நம்பிய தனக்கு மிகவும் நிச்சயம் என்று தெரிந்த விஷயங்களை தான் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, ஒரு அரைகுறை சந்தேகம் இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய ஒன்றான். அதனால்தான் கட்டுரைகளில் எனக்கு தெரிந்த இப்போ என்னுடைய ஜாதகத்தை நான் சொல்கிறேன்னா எனக்கு என்ன நடந்தது என்னுடைய செவ்வாதசைன்றது எனக்கு நன்றாக தெரியும். அப்போ அதை செவ்வாதசைக்கு காரணமாக சொன்னேன். என்னுடைய நண்பருடைய குருதசையை அதுக்கு காரணமாக சொல்லியிருக்கிறேன் சென்ற கட்டுரையில். ஆக அவருக்கு அந்த குருதசையில் அந்த இடத்துல 6 பாவகாதிபதி எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எனக்கு 6 பாவகாதிபதியாகிய செவ்வாய் என்ன செய்தார், என்னுடைய நண்பருக்கு 6 பாவகாதிபதியாகிய குரு என்ன செய்தார் அப்படிங்கிறத விளக்கி சொன்னேன். ஆகவே தெரியாத விஷயங்களை சொல்வதிலையும் வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மை நிச்சயமாக இருக்கிறது, ஒரு பொறுப்பற்ற தன்மை நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் வந்து நான் தெரிந்த அரசியல்வாதிகளே கூட எனக்கு தெரிந்தவர்கள் என்னிடம் நன்றாக பழகியவர்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் சில ஜாதகங்களை நான் விளக்கியிருக்கிறேன். தவிர அவர்களுடைய உண்மை ஜாதகம் ரொம்ப கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் அரசு இதுவரைக்கும் நான் எழுதின அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஜாதகம் அத்தனையுமே வந்து என்ன எனக்கு வந்து மிகவும் தெரிந்தவர்கள் நான் அறிந்தவர்கள். அறியாதவர்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒன்று தப்பாக இப்போ ஜோதிடமே ஒரு சப்பை கட்டுனாயிடும். ஏற்கனவே ஜோதிடத்தின் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. என்ன இமேஜ் இருக்குது, நடந்ததற்கு பின்பு அதை மேட்ச் பண்ணுறது தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜோதிடத்தின் மேலே இருக்கின்ற ஒரு நிலைமையில்
இப்போ வந்து தெரியாத ஒரு ஜாதகத்தை, எல்லா ஜோதிடர்களும் இதைத்தானே தப்பு பண்றோம். எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தை நான் உண்மை ஜாதகத்தை விளக்கி இருக்கிறேன். ஆனால் அந்த காலத்திலே மிக புகழ்பெற்ற ஜோதிடர்கள் அந்த காலத்துல இருந்த எம்ஜிஆருடைய காலத்துல கடந்த எங்களுக்கு முந்தைய தலைமுறை, ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முந்தைய அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருமே எம்ஜிஆருடைய ஜாதகத்தை 1917 ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தார்னு தான் போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பியூனாக இருப்பதற்கு கூட லாயக் இல்லாத ஜாதகம்னு நான் அப்பவே விமர்சனம் பண்ணேன். 20 வருடங்களுக்கு முன்பே நான் கமர்ஷியல் ஜோதிடனாக ஆகாததுக்கு முன்னாடியே நான் ஒரு சில இதில் சொல்லியிருக்கிறேன். பியூனாக இருக்கிறத கூட அவருடைய ஜாதகம் தகுதியில்லாத ஜாதகம், அந்த ஜாதகம் அவருடைய உண்மையான ஜாதகம் அது இல்லை. அவருடைய இறப்பிற்கு பிறகுதான் அது வெளிப்படையாக வெளியிடப்பட்டது. ஆக ஒன்றை மட்டும் நம்பி சொல்வது, இது வந்து ஒரு மகா பெரிய தெய்வீக கலை, ஒரு உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு கலை. அப்ப அந்த உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய கலையில நீங்கள் நிறுவனமாகாத, உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளாத எதையுமே வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அந்த கமெண்ட்டுகளில் கூட அட்டல்ஜி மோடிஜி இல்லை, இப்போ இன்னொன்று வந்துருச்சு, 1950 அவர் பிறக்கலை, 1952 பிறந்திருக்கிறார் அப்படின்னு இன்னொரு இணையத்தில் இன்னொரு ஜாதகம் வந்திருக்குது. இன்றைக்கு அமைப்பில் பார்த்தா 1950 செப்டம்பர் 17ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் காலை 9:32 துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறதா தான் ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் வாட்ச் பண்ணுறதுலேயே வருது. அந்த போன ப்ரெடிக்ஷன்லேயே நான் வந்து ஒரு சேனலில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு ஏதோ ஒரு இணையதள சேனலில் கூட சொல்லியிருந்தேன், விருச்சிக லக்னமாக இருந்தால் அவர் தோற்று போவார், துலா லக்னமாக இருந்தால் அவர் ஜெயிப்பார், அவ்வளோதான். அந்த ரெண்டே பாயிண்ட் தான். அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்களுடைய இது கேட்டால் கூட எடிட் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ அதிலிருந்து தான் அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் பொது வழிகளில் பேட்டி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன், கொஞ்சம் கண்டிஷனும் போடுறேன். இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நீங்கள் எப்படி போடுவீங்கன்றது எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ குடும்பமான வரைக்கும் அதை வந்து உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை தவிர்த்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். சரி, ஆகவே இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், அறியாத ஜாதகங்களே சொல்லுது. அதே மாதிரி மேதகு பிரபாகரன் ஐயா அவருடைய ஜாதகத்தை கூட ஒரு மிக உறுதி செய்துக்கிட்டு தான் அதை போட்டோம். ஆனால் அதுக்கே கூட விமர்சனங்கள் வருது. அவரை நம்புபவர்கள் அவர் இன்னும் வந்து இறக்கலை, மரணிக்கவில்லை அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதில் வந்து அவர் வந்து பருத்தித்துறையிலேயே எங்கே பிறந்திருக்கிறாரு, நீங்கள் இனுவில் பிறந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கான்ட்ரவர்சி வருது. எல்லோருக்கும் எல்லா அமைப்புகளுமே தெரிஞ்சிருன்னு சொல்ல முடியாது. மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை கூட நான் அதை வெளியிடுறது கூட நான் தயாராகிறேன். கைப்பட எழுதின அந்த காப்பி வந்ததுனால தான், அதுவும் இணையத்தில் வந்து பார்த்த ஒருவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமான, அவர்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு அனுச்ச காரணத்தினால தான் சரியாக இருக்குதுன்றதை மேட்ச் பண்ணி போட்டோம். அந்த மாரக பாதக ஸ்தானங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து போட்டோம். ஆகவே விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், கமெண்ட்டுகள் வரும். ஒரு கமெண்ட்டு உங்களுடைய 10,000 அல்லது 1,000,000 பேருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக நினைப்பவன் நான். கீழே போடுறது ஒரு 100-200 பேர் கமெண்ட் போட்டால் கூட ஒரு வீடியோவை 100,000 பேர் பார்க்குறீங்க. அப்போ 100-200 பேர் கமெண்ட் வந்து அந்த 100,000 பேருக்கு சமம். ஒரு கமெண்ட்டே 1,000 பேர் பிரதிபலிப்பார், 1,000 பேர் கமெண்ட் போட மாட்டாங்க, அதில் ஒருத்தர் போடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே தெரியாத எதையும் ஒன்றை நான் விளக்குவதில்லைன்றதில் கொஞ்சம் உறுதியாகவே இருக்கிறேன். அதில் வந்து நம்பிக்கை இல்லாத, இப்போ தோனி ஜாதகம்னு ஒன்று வந்துருக்கு, தோனியை இதை கன்ஃபார்மேஷன் பண்ண முடியல, தோனி ஜாதகம் கன்ஃபார்ம் அதை வச்சிருக்கிறேன், கன்ஃபார்ம் ஆகும்போது அது நிச்சயமாக அதையும் ஒரு நாள் நம்ம விளக்குவோம். அந்த மாதிரி பிரபலமானவருடைய ஜாதகங்களை விளக்குவதற்கு நிறைய இதெல்லாம் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு ஜாதகம், எழுத்துலக வேந்தர் வாத்தியார்னு எங்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட எங்கள் தலைமுறையின் உண்மை கனவு நாயகம். சினிமா ஸ்டார்லாம் சும்மா, அந்த சினிமா ஸ்டார்களையே உருவாக்கினவர் தன்னுடைய எழுத்தாளன்னு சொல்லலாம். இந்த தலைமுறைக்கு வேணால் அவருடைய எழுத்து ஆண்மை, எழுத்து ஆளுமை வந்து இன்று தலைமுறைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அவருடைய புத்தகங்கள் தான் பெஸ்ட் செல்லர்னு சொல்லப்படுகிறது. எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்கள் எங்களுடைய கனவு நாயகன்னே சொல்லிடுவேன். எங்களுடைய இளம் பருவத்தில் நாளை அடுத்த நாள் காலை என்ன, அதாவது வார வாரம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆனந்தவடன் வரும், கரையெல்லாம் செண்பகப்பு அப்படிங்கிற ஒரு தொடர் என்னுடைய டீனேஜ் பருவத்தில், அந்த ஒரு வாரமும் கிட்டத்தட்ட தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையெல்லாம் பண்ணியிருக்கிறார். கரையெல்லாம் செண்பகப்பு, கொலையுதிர் காலம் அப்படிங்கிற அவருடைய சாதாரண துப்பறியும் நாவல்களில் கூட சில ஒரு மேதமைத்தனமான உத்திகளை கையாண்டவர் எழுத்து வேந்தன் அவரை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். என் தலைமுறையில், அவருக்கு முந்தின தலைமுறையில் அவர் கல்கி, அவர் சில விஷயங்களை சொல்லுவார், ஆனால் நாங்கள் அவர்களை பார்த்ததில்லை, படித்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய சமகாலத்தில் என்னை வந்து ஒரு மயக்கத்தில் ஆழ்த்திய மிகப்பெரிய எனது எழுத்துலக குருநாதர், இன்றைக்கும் எனக்கு என்னுடைய எழுத்துக்கிட்ட என்னுடைய ஜோதிட கட்டுரைகளில் அவருடைய சாயல் இருக்கிறத சுஜாதாவை படித்தவர்கள் நிச்சயமாக உணர முடியும்.
என்ன எனக்கு மட்டுமில்லை என்னுடைய தலைமுறையில் யார் எழுதினாலும் அவரை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறவர் சுஜாதா ரங்கராஜன். மிகப்பெரிய எழுத்து ஆளுமை. கந்தனை காணவென்று கார்த்திகைக்கு வந்தேனடி, உந்தனை கண்டுவிட்டேன், இனி ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற கலைகளெல்லாம் அப்படியே அவ்வளவாக அழகாக தன்னுடைய எங்களையெல்லாம் தெரிய வைத்தவர். நவீன உலகிற்கு அறிவியலை எளிமையாக்கி சொன்னவர். நான் இன்றைக்கு வந்து ஜோதிடத்தை எளிமையாக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவருடைய தாக்கம், அவர் ஜோதிடர் அல்ல, இதில் கூட சொல்ல போகிறேன், அவர் மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா எழுத்தாளராக இல்லாமல் மிகப்பெரிய ஜோதிட மேதையாக ஒரு பெரிய மகரிஷியாக கூட ஆயிருப்பார். அந்த மாதிரியான ஜாதகம் அது. ஒரு நாட்டுப்புற கலைகள் மேல எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தவர். இன்றைக்கும் குறைந்த அளவே படித்த நான் அறிவியலை புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயா எழுத்துலக மேதை, எழுத்துலக பிரம்மானே சொல்லலாம், எத்தகைய பட்டத்தை அவருக்கு கொடுத்தாலும் சென்ற தலைமுறையை வந்து ஒரு பெரிய இதில் வந்து என்டர்டைன்மெண்ட்டில் வச்சுருந்தவர், ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிறு கதைகளில் கூட, அந்த நெடுங்கதைகளில் சிறுகதைகள் கூட ஏதேனும் முன்னை எஜுகேட் பண்ணி கொண்டே இருந்தவர். அதாவது தன்னை படிப்பவனை வந்து ஒரு தளத்திற்கு, புறநானூற்று பாடல்களாக இருக்கட்டும், எத்தனை ஒரு இலக்கியமே தெரியாதவனை கூட ஒரு எளிமையான இலக்கியமாக்கி, இலக்கியம்ன்றதை நீ பயந்துட வேண்டாம், சங்க இலக்கியங்கள் அப்படி ஒன்றும் பயப்படுகின்ற ஒரு விஷயங்கள் அல்ல, அந்த இலக்கியத்தையும் நீ எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு என்னை போன்ற குறைந்த அளவு படித்தவர்களை கூட எஜுகேட் பண்ண மிகப்பெரிய மேதை. இன்னும் சில நூற்றாண்டு காலத்திற்கு வாழுகின்ற ஒருத்தர், ஆழ்வார்கள் அவர் ஒருத்தர் தான் நிச்சயமாக சொல்லப்போனார். கிட்டத்தட்ட தன்னுடைய இறுதி காலம் சனிதசம் முழுக்கவே ஆன்மீகத்தில் இருந்தார். கடவுளை பற்றி எழுதினார். அந்த அவருடைய இனத்திற்கே உரிய அந்த பெருமாளை பற்றின ஒரு பெரிய விஷயங்கள்லாம் எழுதினார். 4000 திவ்ய பிரபந்தங்களை பற்றி அதை அவர் என்ன சொன்னாலும், ஒரு முறை யாரோ ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், சுஜாதா தன்னோடது வீட்டு வண்ணான் கணக்கை கொடுத்தால் கூட பிரசுரிக்க பத்திரிகைகள் தயாராக இருக்கின்றன சொன்னார். உண்மை, அவர் என்ன எழுதினாலும் போடுறதுக்கு தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட எழுத்துலகையே தன்னுடைய இதனால, தன்னுடைய நடையினால, நடை என்கின்ற மந்திர கயிறால் கட்டி போட்டிருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மேதையுடைய ஜாதகம். நான் ரொம்ப நாளாக அவரை வந்து நான் அவருடைய ஜாதகத்தை வந்து விளக்கணும்னே சொல்லியிருந்தேன். ஆனால் பட் என்னுடைய இயல்பான ஜோதிட சந்தேக புத்தி அவருடைய ஜாதகம் வந்து உண்மையான ஜாதகம் கிடைக்கணும், உண்மையான ஜாதகம் கிடைக்கணும், உண்மையான ஜாதகம் கிடைக்கணும் அப்படின்னு தான் இருந்தது. இந்த சமீபத்தில் எனக்கு அவருடைய உண்மையான ஜாதகம் டேட்டா பர்த் டைம்லாம் கிடைச்சிது. அவருக்கு மிக நெருக்கமான, அவர் குடும்பத்து ரொம்ப மிக குடும்பத்தோடு மிக நெருக்கமான ஒருவருக்கு ஒருவர் மூலமாக கிடைச்சது. இப்போது இந்த ஜாதக விளக்கத்தை பார்க்கலாம். என்னுடைய ஜோதிட அறிவு எப்படி போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மிகவும் மதிக்கக்கூடிய என்னுடைய எழுத்து குருநாதருடைய ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததில் நான் புல்லரிச்சு போனேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு தத்துவங்களை சொல்லியிருக்கிறேன், சுபத்துவ சுற்றுமவுள கோட்பாடு, சுபத்துவம் பாவத்துவம் சுற்றுமவுள கோட்பாடை சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னை பின்பற்றுகிறவர்கள், எழுத்தை ஆண்ட வேந்தன் சுஜாதா அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே இருந்திருப்பீர்கள். உண்மையிலேயே புதன் தான் எழுத்துக்கு, நான் இதுதானே என்னுடைய இந்த ஜோதிடம் எனும் தேவரகசியம் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா புதனை பற்றி சொல்லும்போது, புதன் புத்திக்காரகன் புதனை பற்றி சொல்லும்போது எழுத்தின் அரசன், எழுத்தின் வேந்தன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அந்த புதனை வந்து ஆண்டவர், புதன் வந்து சுஜாதாவை ஆண்டாரா அல்லது சுஜாதா புதனை ஆண்டாரா அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அமைப்பின்படி அப்படின்றதுல மிக நிறுவனமாக, மிக அழகாக, மிக அருமையான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, சுஜாதா அவர்கள், மேதகு சுஜாதா ஐயா அவர்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய எழுத்தாளர், சகல ஒரு பொதுஜன எழுத்தாளர்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தாலும் கனையாளியில் அவர் கடைசி பக்கங்கள், அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகாலம் அவர் எழுதின அந்த கனையாளி கடைசி பக்கங்கள், அது கூட அவருடைய இலக்கிய திறமையை அவருடைய இறுதி காலத்தில் அவர் நிரூபித்த விதம். அதனால அவரை எத்தகைய எழுத்தாளர்னு சொல்லலாம். ஐயா அவர்கள் 3/5/1935 மே 35 இரவு 11:45 11:45 PM சென்னையில் பிறந்திருக்கிறார்கள். நான் கூட ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருப்பாங்கன்னு நினைச்சேன், சென்னையில் தான் பிறந்திருக்கிறார். 3/5/1935 11:45 இரவு சென்னையில் பிறந்திருக்கிறார். மகர லக்னம், லக்னத்தில் ராகு, 2 சனி ஆட்சி, 4 சூரியன் உச்சம், சூரியனோடு புதன், 4 சூரியன் புதன், 5 சந்திரன் உச்சம். நல்ல தாய் தகப்பன், 5 சந்திரன் உச்சம்,
கூடவே சுக்கிரன். ஐந்தில் சுக்கிரன் சந்திரன், ஏழில் கேது, ஒன்பதில் செவ்வாய், பத்தில் குரு. இதான் அவருடைய ராசி கட்டம். பிறக்கும் போது அவருக்கு இருப்பு தசாபக்தி வந்து, ஏன்னா அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சூரிய தசை 4 வருடம் 2 மாதம் 18 நாட்கள். நவாம்சத்தையும் அப்படியே சொல்லிடுறேன், நவாம்சத்தில் எண்கள் இல்லை, உங்களுக்காக சொல்றேன். கும்பம், கும்ப லக்னத்தில் சனி அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார். 4 செவ்வாய் குரு, 6 கேது, அதாவது கேது வர்க்கோத்தமம், 9 சூரியன் சுக்கிரன், 11 புதன், குருவின் வீட்டில் புதன், 12 சந்திரன் ராகு. இதுதான் அவருடைய நவாம்ச கட்டம். ஐயா அவருடைய ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ சுற்றுமூல தத்துவத்தின்படி புதனே அதிக சுபத்துவம் உள்ள கிரகம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சூரியன் புதன் இருவரும் இந்த ஜாதகத்தில் ஒரு பேசிக்காக வந்துடுவோம். மகர லக்னத்திற்கு மிகவும் இதான, மகர லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 கிரகங்களான சனி புதன் சுக்கிரன் இவர்கள் மூவருமே இங்கே சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார்கள். ஒரு யோகக்காரன் ஒரு புகழ் அடைய வேண்டும், ஒரு விதமான ஒரு நல்ல பிறப்பு, உயர்படி பிறப்பு, எதையுமே வந்து ஒரு நேர்மையான முறையில் ஒரு ஹானஸ்டான முறையில் வாழ்ந்து மறையணும்னு என்ன சொல்கிறேன், அந்த ஜாதகத்தின் யோகர்கள் சுபத்துவமான அமைப்பில் சுற்றுமவடு அமைப்பில் இருக்கணும்னு சொல்கிறேன். இங்கே லக்னாதிபதி 2 இடத்தில், லக்னம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் சனி செவ்வாயுடைய பார்வை ராகுவிற்கு லக்னத்திற்கு இல்லை, ராகுவிற்கும் இல்லை. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். இங்கே லக்னம் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆயினும் லக்னாதிபதி 2 இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி குருவின் பார்வையில் 2 இடத்துல ஆட்சியாகி இன்னொரு சுவரான, இந்த லக்னத்தின் அதி உயர் சுவரான பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 5-10 ராஜயோகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில வளர்வரை உச்ச சந்திரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5-10 அதிக வலுவாக இருக்கிறது. 5-10 அதிக வலுவாக இருக்கிறது. ஐயா அவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உயர்துறையில் இருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில உயர் அதிகாரியாக இருந்தார்கள். சரி, முதல்ல இதுக்கு வந்துருவோம். ஒருவர் மாபெரும் எழுத்தாளர் என்பதற்கு, மாபெரும் எழுத்தாளர், எல்லாருந்தான் எழுத்தாளராக இருக்கிறோம். அவர் காலத்தில் எத்தனை பேர் இருந்தோம், ஆனால் அவர் தானே அரசனாக இருந்தார் நம்பர் 1. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு அடுத்து 10 இடங்கள் காலியாக இருந்தது. அவர் தான் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் இருந்தார். அப்போ அத்தகைய உயர்நிலையில் இருக்கின்ற ஒருவருடைய இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய உயர்தன்மையில் புதன் இருக்க வேண்டும் இல்லையா? இங்கே மிக மிக முக்கியமாக புதன் மேஷத்தில் 26 டிகிரியில் இருக்க, குரு துலாத்தில் அதே 26 டிகிரியில், குரு தன்னுடைய 180th degree பார்வையில் புதனை பார்த்து, நேருக்கு நேராக பார்த்து மிக அதிக சுபத்துவத்தில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுகின்ற சுபத்துவம் எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்களுடைய இதில் வந்து என்னுடைய சுபத்துவ சுற்றுமூல கோட்பாடு எத்தனை அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். புதன் அங்கே 4 கேந்திர பலம் பெற்று 26 டிகிரியில் மேஷத்தில் இருக்கின்ற அதே அமைப்பில் வளர்பிறை சந்திரனோடு வேறு 5 டிகிரியில் கூடுறார். வளர்பிறை சந்திரனுக்கும் 5 டிகிரியில் இருப்பார். அதாவது புதன் வந்து அதிக சுபத்துவம், ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் இல்லையா. அங்கே மேஷத்தில் சுக்கிரன் வந்து 30 டிகிரி தள்ளி போயிட்டாலும் வளர்பிறை சந்திரனோடு கிட்டத்தட்ட இணைவு தான். புதன் 26 டிகிரியில் மேஷத்தில் இருக்கிறார். குரு துலாத்தில் அதே 26 டிகிரியில இருந்து நேர் பார்வையாக பார்க்கிறார். 1 டிகிரி கூட விலகல. குருவின் முழு பார்வையும் அங்கே புதனுக்கு இருக்கிறது. கூடவே வளர்பிறை சந்திரன் உச்ச சந்திரனுடைய இணைவும் 5 டிகிரிக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட மேலாக மிக அபூர்வமாக நடக்கக்கூடிய கன்னி மேஷ பரிவர்த்தனை அங்கே இருக்கிறது. 4-9 பரிவர்த்தனை. 4 அதிபதியாகிய புதனும் 9 அதிபதியாகிய செவ்வாயும், ஜாதகத்தை பாருங்க, 4 அதிபதியாகிய புதனும் 9 அதிபதியாகிய செவ்வாயும் மிக அருமையான அமைப்புல பரிவர்த்தனையின் மூலமாக அந்த பரிவர்த்தனை புதனின் உச்ச வீட்டில் நடக்கிறது. நேரடியாக ராசி கட்டத்தில் அத்தனை சுபத்துவ அமைப்பில் இருக்கின்ற அந்த குரு, இதில் இன்னொன்று கூட டவுட் வந்துடலாம், சனி செவ்வாய் 2 பேருமே புதனை பார்க்குறாங்க. சனியும் செவ்வாயும் புதனை பார்க்கிறார்கள். செவ்வாய் 8 பார்வையாக பார்க்கிறார், சனி 3 பார்வையாக பார்க்கிறார். சனியின் பார்வை இங்கே தீது இல்லை என்றாலும், ஏன்னா சனியின் பார்வை இங்கே பாவத்துவ அமைப்பு கொடுக்காது. குருபார்த்த சனி பாவத்துவ அமைப்பை செய்ய மாட்டார்னு அடிக்கடி சொல்கிறேன். குருபார்த்த சனி பாவத்துவ அமைப்பை செய்ய மாட்டார்னு அடிக்கடி சொல்கிறேன். ஆயினும் செவ்வாயின் பார்வை கொஞ்சம் சுபத்துவ பாவத்துவ பார்வை தான்.
ஆயினும் என்னுடைய சுகத்துவ பாகவத்துவ தத்துவத்தில் என்ன சொல்றேன், எல்லா சுகத்து பாகவத்துவத்தையும் கணக்கிட்டு கொண்டு ஃபைனலா குருவின் அமைப்பை சுக்கரனின் அமைப்பை சுகத்துவத்தை கொண்டு வந்துட்டு அந்த ஃபைனல தான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஆகவே இங்கே புதன் அதிக சுகத்துவமாக தன்னுடைய 180 டிகிரி பார்வையால் சுகத்துவப்படுத்தப்பட்ட குருவோடு இணைந்து அங்கே வளர்புரை சந்திரன் உச்ச சந்திரனோடும் இணைந்த நிலையில் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். திரும்ப தன்னுடைய உச்ச வீட்டுக்கே வந்து விட்டார். ஆகவே இந்த ஜாதகத்தில் பளிச்சென்று தெரிவது புதனுடைய சுகத்துவம், அருமையான சுகத்துவம், புதனுடைய சுகத்துவம் ஒரே டிகிரி புதன் செவ்வாய் பரிவர்த்தனை. சரி, என்ன ஒன்று தெரியுமா, அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடத்திற்கு மிதுனம், வானவியலுக்கு கன்னின்னுவேன். இங்கே பரிவர்த்தனை கன்னியில தான் நடந்திருக்கே தவிர இதில் நடக்கலை. இதில் நடக்கலை, மிதுனத்தில் நடக்கலை. ஒருவேளை இதே போன்ற பரிவர்த்தனை நிச்சயமாக புதனும் செவ்வாயும் மிதனத்தில் இருந்திருந்தால் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடராகியிருப்பார். ஞானமுள்ள துறை, அறிவியலை விட்டு ஞானத்திற்கு வந்திருப்பார். அறிவியல் என்பது வேறு, ஞானம் என்பது வேறுன்றதை நிறைய தடவை சொல்றேன் இல்லையா. அப்ப அறிவியலை விட்டு விட்டு ஐயா அவர்கள் நிச்சயமாக ஒரு ஞானமுள்ள துறையாக ஞான அமைப்புல கண்டிப்பாக வந்திருப்பார்கள். ஆக நான் அடிக்க ஒரு ஒரு லைவ்ல கூட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றேன் பாருங்க. வானவியல், நாசோ, நாசா, நாசா, இஸ்ரோ, இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் பணிபுரியணும் அப்படின்னு சொன்னாலே சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களுக்கு வந்தால் இந்த இந்த அறிவியல் சார்ந்த துறைகள், வானவியல் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் வந்து டக்குன்னு இங்கே வந்துடுவேன், கன்னிக்கு வந்துடுவேன், கன்னி வலுத்திருக்கணும்னு சொல்லுவேன். அதே வேற மாதிரியான ஜோதிடம் மாதிரியான சாஸ்திர ரீதியிலான விஷயங்களுக்கு மிதுனம் வலுத்திருக்கணும்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு ஐயாவுடைய ஜாதகத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. எத்தனையோ ஜாதகங்களை ஆராய்ந்த எனக்கு வந்து இந்த மாதிரியான என்னுடைய கோட்பாட்டை நிரூபிக்கும் விதமாக ஐயாவுடைய ஜாதகம் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புகழ் அன்னொன்று, அரசு அதிகாரியாக ஆய்வுத்துறையில் தான் இருந்தார். விஞ்ஞானி ஆகணும்னாலே கண்ணி வலுத்திருக்கணும், புதன் வந்து வலுத்திருக்கணும், கேது புதன் அந்த அந்த கனெக்டுகள் இருக்கணும், கண்டிப்பாக கேது புதன் கனெக்டுகள் இருக்கணும். இது எல்லாமே கேதுவிற்கு கேந்திரத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சிம்மம், அதாவது சிம்மம் அதிக சுபத்துவமாக இருந்து சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவர் நேரடி அரசு அதிகாரி ஆவார். சிம்மம் சனியின் பார்வையால் பழுதுபட்டிருக்கின்ற நிலைமையில சர்வீஸ் ஓரியன்ட் அரசு அதிகாரி ஆவார்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விதியும் இங்கே அப்படியே பொருந்துகிறது. அதாவது சிம்மாதிபதி வலுத்திருக்கிறார். ஆகவே ஐயா அவர்கள் மத்திய அரசு பணியில் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் விஞ்ஞானத்துறையில் தான் இருந்தாங்க, நேரடி அதிகார இதில் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே சிம்மத்தை சனி பார்க்கிறார், குரு பார்த்த சனி பார்க்கிறார். ஒருவேளை குரு பார்க்காமல் இந்த சனி நேரடியாக பார்த்திருந்தால் அரசு வேலை கிடைத்திருக்கார். ஆக ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பதவி என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி விஞ்ஞானத்துறையில் தான் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அதனால் சூரியன் உச்சமாகி சந்திரனும் உச்சமாகி சூரியன் சிவராஜ யோகத்தில் என்னுடைய தத்துவத்தின்படி சிம்மம் சிம்மாதிபதி, சிம்மம் பாதகமின்றி சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில அவர் வந்து அரசு அதிகாரியாக இருந்தார். அதை விட இன்னொன்று சொல்லணும்னா 21 வயசுலேயே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் எங்கே கிடைச்சதுன்னா அவருடைய பொதுவாக வந்து சுஜாதா அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறே அவர் நிறைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கட்டுறையிலெல்லாம் அவர் வந்து வேற கொஞ்சம் ஊன்றி அவரை படித்தவர்களுக்கு அவர் யாரை சொல்லுகிறார்னே தெரிகிற அளவுக்கு சில விஷயங்களை பூடகமாக எழுதியிருக்கிறார். ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அவரை அவருடைய இளம் வயது அமைப்பு வழியே 20-21 வயசுலேயே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்கே கிடைச்சது, டெல்லியில் கிடைச்சது. ராகுதசை, ராகுதசை வடக்கே கொண்டு போகும்னு சொல்லுவேன் இல்லையா, அதுவும் சரராசியில் இருந்த ராகு வந்து வடக்கே போகும். ஒரு சில இடங்கள்லாம் எழுதியிருக்கிறார், ஃப்ளைட் ஆஃபீஸராக இருந்தேன், நள்ளிரவில் ஹரிக்கேன் விளக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே தனியாக நிற்பேன் ஃப்ளைட் இறங்குறதுக்கு, ஹரிக்கேன் லைட்டு வட மாநிலங்களில் ஹரிக்கேன் லைட்டை எடுத்துக்கிட்டு தனியாக நிற்பேன் ஃப்ளைட் இறங்குறதுக்காக. அந்த காலம் 1957 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹரிக்கேன் லைட்டை எடுத்துக்கிட்டு விமானம் இறங்குவதற்காக ரன்வேல நின்றுட்டு இருப்பேன் அப்படின்லாம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வந்து ராகுதசையில் வட மாநிலங்கள் முழுக்க சுற்றி இருக்கிறார். வட மாநிலங்களில் தான் அவருக்கு அந்த ஹிந்தி அமைப்புகள்லாம் அவருக்கு கிடைச்சது. ஆகவே 21 வயதிற்கு பிறகு 39 வயதுகளில் அவருக்கு ஏற்பட்ட நடந்த அந்த குருதசை சனிதசை இந்த இரண்டு தசைகளிலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய புகழ் கிடைத்தது. சரி, புகழ் கிடைத்தது இல்லையா, இரவா புகழை கொண்டவர் இன்னும் 100 ஆண்டுகள் இருப்பார். இன்னும் 100 எழுத்தால் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சொத்து அதுதான், வேற எதுவும் கிடையாது. அவர் பணத்தெல்லாம் சம்பாதிக்கலை. அவர் மிச்சம் மிஞ்சி போனால் அவர் வாழ்ந்த சம்பளத்தை தான் சம்பாதிச்சிருப்பார். அப்படி ஒன்றும் பணம் சம்பாதிச்சதாகவும் எழுத்தாளர்களுக்கு வந்து கேரளம் போற்றுவதைப் போல தமிழ்நாடு எந்த காலத்திலும் எழுத்தாளர்களை போற்றியதே இல்லை.
எழுத்து மேன்மையை வந்து இன்னும் தமிழகம் உணரல. இதே சுஜாதா ஐயா அவர்கள் கேரளாவில் பிறந்திருந்தா இன்னைக்கு அவர் பேரையே சுஜா கேரளான்னு மாற்றி சுஜாதா பேரை வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எழுத்தாளர்களை கொண்டாடுகின்ற ஒரு உன்னத தேசம் கேரளம். நம்ம தமிழ்நாட்டில் வந்ததா நம்ம வேற எதையோ ஒரு இனத்தை தானே கொண்டாடுவோம், உண்மையான இதை வந்து கொண்டாட மாட்டோம். எழுத்து அறிவுஜீவிகளை கொண்டாடுகின்ற பக்குவம் இன்னும் நமக்கு வரலன்னு சொல்லிடுவேன், அல்லது அவர்களை பற்றி நம்ம கண்டுகொள்வதும் இல்லை. அந்த அமைப்பின்படி இரவா புகழை மட்டும் கொண்டவர். தனம் தனம்ல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார்ல, சனி இருந்தாலே பென்ஷன் மட்டும்தான், இதெல்லாம் கோடிக்கணக்கிலாம் சம்பாதிக்க முடியாது என்னதான் குரு பார்த்தாலும். ஆக இந்த இரண்டில் சனி ஒன்பதாம் இடத்துல செவ்வா. ஆக இந்த அமைப்பில் வந்து புகழை மட்டும் சம்பாதித்தவர். எப்படிப்பட்ட புகழை சம்பாதித்தார்? ராசிக்கு மூன்று குடையவர். ராசிக்கு மூன்று குடையவர் ஒரு அருமையான அமைப்பு. ராசிக்கு மூன்று குடையவர் உச்சம் சுபத்துவம், லக்னத்திற்கு மூன்றாம் அதன் இடமும் சுபத்துவம், மூன்றாம் அதிபதியும் சுபத்துவம். லக்னத்திற்கு மூன்றாம் இடமும் எந்த விதமான அமைப்பும் இல்லாமல் சுபத்துவமாக இந்த செவ்வாயின் பார்வையால் சற்று பங்கப்பட்டிருந்தாலும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி பங்கப்படவில்லை. ராசிக்கு மூன்றாம் அதிபதி மிக அருமையாக உச்ச நிலையில அதிகமான சுபத்துவத்தோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக புகழ் எழுத்து அத்தனையும் கொடுக்கக்கூடிய எழுத்துக்களை எழுத்தை கொடுக்கக்கூடிய எழுத்தின் காரகம் எழுத்தின் பாவகம் இதுதான் வளர்த்துருக்கணும். இந்த அமைப்புகள் அவருக்கு வளர்த்துருக்கிறது. இங்கே செவ்வாய் மேம்போக்காக பார்க்குற மாதிரி இருந்தால் கூட அது வந்து ஒரு வகையில் வந்து மூன்று விதம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பாவகம் காரகம் பாவக நாதம் ஆதிபத்திய நாதம். அந்த அமைப்போட செவ்வாயின் பார்வை மூன்றாம் இடத்திற்கு இதாகுது. ஏற்கனவே செவ்வாயே பரிவர்த்தனை இருக்கிறான்னு சொல்லிட்டேன். ஆகவே எழுத்து அமைப்பு புகழ் அமைப்பு அத்தனையும் குறிக்கக்கூடிய வகையில் ராசிக்கு வந்து அது சுபத்துவமாக இருக்கிறதும், லக்னத்திற்கு அவர்கள் வந்து எந்த விதமான வேறு விதமான அமைப்புகள் அந்த எழுத்தின் அதிபதியான மூன்றாம் இடத்துக்கு பாவகநாதன் பாவத்துவம் அடையாமல் இருப்பதும், எழுத்தின் காரகன் மிக மிக உயர்நிலையில் இருப்பது, அது ஒன்றே போகிறோம். 80 மார்க் எடுத்தால் போகணும்னு சொல்கிறேன் இல்லையா, 3, 40, 40, 40 இல்லை, 80 மார்க் எடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னத அமைப்பு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். ஆக ஐயா சுஜாதா ஐயா அவர்கள் புகழ் பெறுவதற்கான அத்தனை காரணங்களும் அங்கே ராசிக்கு மூன்றாம் அதிபதி உச்சம், லக்னத்திற்கு மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி பாவத்துவமின்றி சுகத்துவமாக இருக்கின்ற நிலையில் எழுத்தின் காரகன் இப்போது நான் சொன்னதை போல குருவின் நேர் உயர் பார்வையில மறைமுகமாக உச்சமாகி ஸ்தானபலம் பெற்று சுபத்துவம் பெற்று அப்படியே அம்சத்துல குருவின் வீடு, அம்சத்துல குருவின் வீடுன்றது இன்னும் அதிகமான சுபத்துவம். தனுசு மீனம் தான் அதிக உயர்நிலை சுபத்துவம் நவாம்சத்துல. இத்தனை அமைப்புகளும் இருக்கின்ற ஒரே காரணத்தினால ஐயா அவர்கள் மிக உயர்நிலையை அடைந்தார்கள். அதே போலவே குரு தசையும் சனி தசையும் அவருக்கு ஒரு நல்ல தசை, அதனால ராகு தசையில அவர் சுத்தி கொண்டே இருந்தவர். அப்புறம் வந்து ராகு தசையை தாண்டி வெளியிடங்களை 8 அதிபதி உச்சம், 12 அதிபதியும் 8 அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால கடைசி ஒரு 60 வயது வரைக்குமே வெளி மாநிலங்களில் தான் இருந்தார். அங்கே இந்தியா இந்த உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருந்தார். மற்றபடி அவருடைய இருப்பிடங்கள் எல்லாம் பெங்களூராக தான் இங்கே இருந்ததுன்னு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8 அதிபதி உச்சம் சுபத்துவம், 8 இடமும் 12 இடமும் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு, 8 அதிபதி 8 இடம் 12 அதிபதி கனெக்ஷன்லாம் வந்ததுன்னா வெளி மாநில அமைப்புகள் நிச்சயமாக வந்துவிடும். அந்த அமைப்பின்படி சனிதசையும் குருதசையும், குருதசையும் சனிதசையும், குருதசை அவர் வந்து 10 இடத்த குருதசை அவர் வந்து ஒரு புகழின் உச்சத்திலும், சனிதசை வந்து வேறு விதமான ஆன்மீக தொடர்புகள்லையும். சனிதான் வந்து அடிக்கடி சொல்கிறானே குரு சனி தொடர்பு கொண்டால் அவருக்கு அந்த அமைப்புகள் வந்துடும் சொல்கிறேன் இல்லையா, ஆன்மீக தொடர்புகள்லையும் மிகப்பெரிய உயர்நிலை வைத்திருந்தது. ஐயா அவர்கள் சனிதசை குருபக்தியில் மரணம் அடைஞ்சாங்க. சனிதசை குருபக்தி 27/2/2008 சரியாக ஒரு 11-12 வருடங்களுக்கு முன்பு 27/2/2008 அப்போது அவருக்கு சனிதசையில் குருபக்தி நடந்து கொண்டிருந்தது. அதாவது சனி மாரகாதிபதி, பொதுவான இரண்டாம் வீட்டிற்கான மாரகாதிபதி, இரண்டாம் வீட்டிற்கான மாரகாதிபதி அவரே லக்னாதிபதி. சனிதசையில் இரண்டாம் வீட்டிற்கான மாரகாதிபதி தசையில் விரையாதிபதி புக்தியில் 12 அதிபதியான விரையாதிபதி புக்தி, 3 அதிபதி மாரகம்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். 2 அதிபதி தசாபக்திகள் வந்தாலே அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் 2 ஆதிபத்தியம் நடக்கும்போது கண்டிப்பாக அவர் மாரகத்தை தருவார் அப்படிங்கிற விதிப்படி 2 அதிபதியாகிய சனி தசையில் குருபக்தியில் ஐயா அவர்கள் மரணம் அடைந்தார்கள். ஆகவே எழுத்தின் நாயகன் புதன் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஒருவர் உச்ச நிலையில் உயர்நிலையில் எழுத்தை ஆளுமை செய்ய முடியும், எழுத்தால் புகழ் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வாழும் காலத்தில் இருந்த ஐயா எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய இதுவும் காரணம். அவருடைய இதை வந்து இன்றைக்கு போடுறதுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமா இருக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.